எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜ்வேல் சுவாமி பேசுகிறேன். என்னிடம் ஜோதிடம் பார்க்க மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள என்னுடைய செல் நம்பருக்கு கால் செய்யவும். என்னுடைய செல் நம்பர் 96 29 411 200. நாம் இன்றைக்கு சிரிக்கும் குபேரனை பற்றி பார்க்க போகிறோம். நாம் சிரிக்கும் குபேரனை கடவுளாக மதித்து நம்ம வீட்டில் வைத்து வழிபட்டால் நம்ம வீட்டில் செல்வம் எப்பொழுதும் குமிந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இலக்கு திசைதான் நமக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்ட புள்ளியாக கருதப்படுகிறது. சிரிக்கும் குபேரனை வைத்து நம்ம வீட்டில் கிழக்கு நோக்கி வைத்து வழிபட்டால் ஒற்றுமையும் சந்தோஷங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும். கிழக்கு நோக்கி வைக்கும் சிரிக்கும் குபேரன் பொம்மையை வைப்பதால் சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். கிழக்கு திசையில் குபேரன் பொம்மையை வைப்பதால் செல்வம் பெருகுவதோடு வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைக்க உதவிடும். குபேரன் பொம்மையை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். தென்கிழக்கு திசையில் சிரிக்கும் குபேரன் பொம்மையை வைப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதிக வருமானமும் கிடைக்கும். சிரிக்கும் குபேரனை பார்த்தால் மன அழுத்தம் குறையும், புது நம்பிக்கை கிடைக்கும். இந்த சிரிக்கும் குபேரன் பொம்மை இப்படி இருக்கும். இந்த சிரிக்கும் குபேரன் பொம்மைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அந்த 108 மந்திரங்கள் சொல்லி இதற்கு உயிர் கொடுத்தால் நமக்கு மேலும் செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கும். இது உயிர் கொடுக்க தெரியவில்லை என்றால் இந்த பொம்மையை என்னிடத்தில் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு உயிர் கொடுத்து திருப்பி உங்களிடம் ஒப்படைக்கப்படும். இந்த குபேரனை இழிவுபடுத்தவோ அவமதிக்கவோ கூடாது. இது நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையிலேயோ இல்லை டேபிள் மேலோ இல்லை இதை டெய்லியும் பார்க்கும்போது வைத்து கொண்டு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டங்கள் எப்பொழுதும் பெருகி கொண்டே இருக்கும். மேலும் விவரங்களை பெற என்னுடைய நம்பருக்கு ஃபோன் செய்து பேசவும். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.